அந்த கரைசலை ஊற்றி ஒரு வாரத்திலே நல்ல வளர்ச்சி. நம்ம எடுத்து வச்சு 3 நாள் ஆகுது, நல்ல புளிச்சி வாசனையே வந்துருச்சு. நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாடித்தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தொட்டியோட அளவு, நம்ம போடுற உரம், நம்ம ஊற்றுற 2 வேளை தண்ணி, நம்ம கொடுக்குற பராமரிப்பு இதெல்லாம் பொறுத்து அதோட செழிப்பு அமைது. இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள செடிகளெல்லாம் பார்க்குறப்போ இதை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம், எந்த அளவுக்கு உரம்லாம் போட்டு வளர்க்குறோங்கிறது நல்லாவே எல்லாருக்கும் தெரியும். உரம்னதுமே நம்மளுக்கெல்லாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம கிச்சனில் அரிசி கழுவுற தண்ணி, அப்புறம் பயிர் அவிக்கும் போது வடித்து விடுற தண்ணி எல்லாமே சத்துக்கள் நிறைந்தது. அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக செடிகளுக்கு ஊற்றும் போது அந்த செடிகள் அசுர வளர்ச்சி அடையுது. மண்ணுக்கு மட்டும் ஊற்றுறதோடு இல்லாமல் நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த செடிகள் பூச்சி தாக்குதலில் இருந்தும் தப்பிக்கப்படுது. அதே போல் இலை வழியாக சத்துக்கள்லாம் செடிக்கு போய் சேரவும் செய்யுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிச்சனில் வேஸ்ட் ஆகிற அரிசி கழுவுற தண்ணியையும் பயிர் அவிச்ச தண்ணியையும் எப்படி யூஸ்ஃபுல்லாக செடிகளுக்கே பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பயிர் அவிச்சிருக்கோம், அதில் உள்ள தண்ணி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நிற்கி பாருங்கள். இதுக்கு நான் உப்பு போட்டு அவிக்கலை. இதை இப்போ நம்ம வடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம அப்படியே சிங்கில் விட்டுருவோம். அப்படி விடாமல் இதை எப்படி செடிக்கு கொடுக்கலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த பயிர் அவிச்ச தண்ணியில் மேல்கொண்டு 1 மடங்கு தண்ணி ஊற்றி இந்த சின்ன தக்காளி செடிக்கு நான் ஊற்றுறேன். கொஞ்சமாக ஊற்றுனா போதும். இப்போ 4 நாள் கழித்து ஊற்றிருக்கோம். இப்போ 4 நாள் நல்லா அந்த தண்ணி புளிச்சிருக்கோம், அதில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகியிருக்கோம். நம்ம இப்போ ஒரு சின்ன நாட்ரோஸ் செடி ஒன்று பார்க்குறோம், அதுக்கும் நம்ம இந்த பயிர் கரைசலை ஊற்றுவோம். இதோட ரிசல்ட்டே 2 வாரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த கரைசலை ஊற்றி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்குள்ளே இந்த செடியோட தோற்றமே நல்லா பெருசாயிட்டு பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு. நிறைய சைடு பிரான்ச்சஸ் கூட வந்திருக்கு. இந்த செடியை பார்த்தாலே அந்த கரைசல் எந்த அளவுக்கு சத்து உள்ளதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த கரைசலை ஊற்றி 1 வாரத்திலே நல்ல வளர்ச்சி பாருங்கள். திருப்பி ஒரு 5 நாளில் தக்காளியோட வளர்ச்சியை பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு. நீ ஒரு தக்காளி செடி தரையில் நின்னால் எந்த அளவுக்கு வளருமோ அந்த அளவுக்கு தொட்டிலையும் செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் இங்கே அரிசி கழுவுறேன். இந்த வேஸ்ட் வாட்டரை நம்ம ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறத நம்ம ஒரு புளிச்சி வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருக்கணும் மூடி. ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும் அந்த வாசனை வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம செடிக்கு அடிக்கலாம். இப்போ இந்த அரிசி கழுவுன தண்ணி நம்ம எடுத்து வச்சு 3 நாள் ஆகுது, நல்ல புளிச்சி வாசனையே வந்துருச்சு. இதை நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த அரிசி கழுவுன தண்ணியை 3 நாளைக்கு மேலே புளிக்க வைக்கிறோம். அப்படி புளிக்க வைக்கிறப்போ ஒரு ஆசிட் தன்மை இயற்கையாகவே உருவாயிரும். நம்ம இந்த தண்ணியை செடி மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நம்ம செடிகளை நிறைய பூச்சிகள் கடிக்க வரோம் இல்லையா, அந்த பூச்சிகளுக்கு இந்த வாசனை ஒத்துக்கிடாது. செடி மேலே உட்கார பிடிக்காமல் அது ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி போயிடும். நம்ம இந்த அரிசி கழுவுன தண்ணியை தொட்டி மண்ணுக்கு ஊற்றி விடுறப்போ நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுது. இந்த தண்ணியில் நிறைய சத்துக்களும் இருக்குது. நம்ம மண்ணுக்கு ஊற்றினாலும் செடிகள் செழிப்பாக வளரும். இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் பூச்சி தாக்குதல்லேருந்து செடி தப்பிக்கிறதோடு இல்லாமல் இலை வழியாக அந்த சத்துக்கள்லாம் செடிக்கு போய் சேரும். அதனால் நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறதும் ரொம்ப நல்லது. அரிசி கழுவுற தண்ணியை அப்படியே சிங்கில் விட்டுறாமல் நம்ம எடுத்து இந்த மாதிரி செடிக்கு பிரயோஜனமாக யூஸ் பண்ணும்போது நம்ம செடிகள் எந்தவித செலவும் இல்லாமல் நல்லா செழிப்பாக வளருது. இந்த வீடியோவில் நான் சொன்ன குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.